தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பண்பாடு கலாச்சாரத்தை மாற்ற முயற்சி நடப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக சார்பில் தமிழர் திருவிழா என்ற பெயரில் 3 நாட்கள் கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புத்தாண்டு இல்லாமல் இருளில் மூழ்கிய தமிழர்களுக்கு திராவிட இயக்கம்தான் புத்தாண்டை நினைவுபடுத்தியதாகவும் கருணாநிதி கூறினார். திராவிட இயக்கத்தை வேரோடு சாய்க்க சிலர் பாடுபடுகின்றனர் என்றும் இதன் மூலம் தங்களின் பெருமையை தாங்களே அழித்துக் கொள்வதை உணராமல் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை ஒழிக்க முயற்சிப்பவர்களாலேயே தமிழர்களின் நாகரீகம் பண்பாடு சீரழிக்கப்படுவதாகவும் திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அது திராவிட இயக்கத்தை அடியோடும் அடிமண்ணோடும் வேரோடும் சாய்த்தால்தான் இனி இவர்கள் முளைத்து கிளம்ப மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தோடு பல பேர் பாடுபட்டு தங்களுடைய ஆற்றலையும் தங்களுடைய பெருமைகளையும் தங்களை அழித்துக் கொடுவோமே என்பதை புரிந்து கொள்ளாமல் தமிழரை அதல மாதாளத்திலே கொண்டு போய் அவருடைய நாகரிகத்தை பண்பாட்டை அனைத்தையும் சீரழித்துவிட்ட குழுவை நடைபெற்றது.